Hi students, welcome to Max Theerka channel. 10th standard samacheer book பயிற்சி 8.1ல இன்னைக்கு 9th sum பார்க்கலாம். ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க. If the standard deviation of a data is 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and new standard deviation அப்படின் கேட்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாயிண்ட்ஸுக்கு அவங்களே இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்ஸ் எல்லாம் கொடுத்து எடுத்து அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் பார் கண்டுபிடிச்சி, டி கண்டுபிடிச்சி, டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி, எஸ்டியும் திட்ட விளக்கமும் கண்டுபிடிச்சி 3.6ங்கிறாங்க. அந்த ஒவ்வொரு புள்ளியும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் கேட்குறாங்க. கிடைக்கிற பாயிண்ட்ஸை வச்சு டிவைட் பண்ணி தான் 3.6 வந்திருக்கு. திருப்பி என்ன பண்ணுறாங்க, அதே கிடைச்ச திட்ட விளக்கத்தை வந்து 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கமும் சராசரியும் காண்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட டேட்டாஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, 3.6 கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஈச் ஆஃப் த டேட்டாஸ் டிவைடட் பை 3, ப்ரீவியஸ் சம்ல நம்ம பார்த்தோம் டிக்ரீஸ்டு இன்க்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிசபிள் அப்படின்னு இருக்காங்க, டிவைட் பை 3 சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் த நியூ வேரியன்ஸ் அண்ட் நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்க, கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது, திட்ட விளக்கம் அவங்க முதல்ல கண்டுபிடிச்சதாங்க இல்லையா, அதோட திட்ட விளக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எஸ்டி அதாவது சிக்மாஸ் ஈக்குவல் டு 3.6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை எதால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க, 3ஆல் ஒவ்வொன்றையும் 3ஆல் வகுத்து அவங்க ஒரு திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கொடுத்துருக்கத மறுபடியும் என்ன பண்ணோம், 3ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண என்ன ஆகும், 1 3 3, இங்கே 1 3 3, 0.23 6, 1.2 அப்படின்னு கிடைக்குது. இதான் என்னது, நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுதான் வந்து புதிய தரவோட திட்ட விளக்கம், புரியுதுங்களா. அவங்க திட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், புரியுதுங்களா. இப்போ புதிய திட்ட விளக்கம் அதாவது நியூ எஸ்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னது சிக்மாஸ் ஈக்குவல் டு 1.2 நமக்கு வந்துருச்சு, புரியுதுங்க. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது விளக்க வர்க்க சராசரி, ஃபைண்ட் த நியூ வேரியன்ஸ். அப்போ புதிய விளக்க வர்க்க சராசரி என்னன்னு பார்க்கலாமா, புதிய விளக்க வர்க்க சராசரி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ நியூ வேரியன்ஸ், வேரியன்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னன்னு தெரியும், சிக்மா டி ஸ்கொயர் பை என்னன்னு தெரியும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து நமக்கு எஸ்டி இருக்குது. அப்போ எஸ்டினா நம்ம எப்படி எழுதுவோம், ஹோல் ஸ்கொயர் இல்லையா, தெரியும் இல்லையா, எஸ்டியோட ஸ்கொயர் தானே நமக்கு, என்னது எஸ்டி ஸ்கொயர் தானே. இப்போ வேரியன்ஸ் இதுதான் வேரியன்ஸோட ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணுவோம், வேரியன்ஸ் எஸ்டி கண்டுபிடிக்கணும், இதோட ஸ்கொயர் இல்லையா, புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு. அப்போ எஸ்டிக்கு ஸ்கொயர் போட்டால் என்னது, எஸ்டி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நியூவாக, 1.2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1.2 ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும் பாருங்கள், 1.2 × 1.2. ஸோ 12 நமக்கு தெரியும், 144, 12 12 144 தெரியும். இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 2 4, 1 2 2, 1 2 2, 1 1 1. ஸோ ஆட் பண்ணால் 4 4 1. அப்போது இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், ஸோ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.44. இதுதான் இதோ நம்மளோட நியூ வேரியன்ஸ், புரியுதுங்களா. இதான் நம்மளோட நியூ வேரியன்ஸ், அதாவது புதிய விளக்க வர்க்க சராசரி வந்து இந்த சம்முக்கு இதுதான், 1.44 தான் இதோட விளக்க வர்க்க சராசரி. இதான் இந்த சம்மோட ஆன்சர். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.